அதிமுக வேட்பாளர் எம் முருகன் கூட்டணி கட்சிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எம் முருகன் ஒன்றிய பகுதிகளான காந்தி நகர், அழகர் நாயகன்பட்டி, சில்வார்பட்டி, ஏவாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம் போன்ற இடங்களில் பெண்களுக்கு நவீன கழிப்பறை கட்டித்தரப்படும் என்கிற வாக்குறுதிகளை கூறி தன்னுடைய வாக்குகளை சேகரித்தார். உற்றார் உறவினர்களே, அண்ணன் தம்பி மார்களே, மாமா மச்சான்மார்களே, மாமா மார்களே, அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் மதித்து பெரியகுளம் பகுதியில சமூகத்திற்கு முந்தின் கொண்டு வழங்கிய இவர்கள் தங்களது உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு இயக்க கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையிலே உங்கள் முன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேட்பாளராக நான் வந்து நிற்கிறேன். எனக்கு அது சொல்ல பல இடமே சொல்லியிருக்கேன். எனக்கு நான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலை பார்த்தேன், என் ஃபேமிலி எப்படி இருக்கு, நான் பணம் வச்சிருக்கேன். அந்த தகுதியெல்லாம் ரெண்டே ரெண்டு தகுதி ஒண்ணு இல்ல. ஒண்ணு, நான் கள்ளிப்பட்டியில் இந்த சமூகத்தில் பிறந்தவன். இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதி என்னை கைவிடாது. முருகன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது வந்து கைவிட, அந்த சமூகம் என்னை கைவிடாது, கண்டிப்பாக எம்எல்ஏ ஆக்கிடும். அந்த ஒரு தைரியத்தை விட்டுருக்காங்க. ஆகவே நீங்கள் என்னை கைவிட மாட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்பை வழங்கிய அம்மாவின் அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மறுபடியும் அந்த ஆட்சி தொடரணும், அம்மா ஆட்சி தொடரணும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.